அடுத்தபடியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேனாம்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கைது செய்யப்பட்ட பிரியாணி மேன் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில் பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேனாம்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் சென்னையில் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். யூடியூபர் அபிஷேக் ரவி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தெற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசாரால வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கியமா பார்த்தோம்னா தேனாம்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் கொடுத்திருக்கக்கூடிய புகாரில் தினந்தோறும் தான் தினந்தோறும் காலையில் நடைபயிற்சி செய்யும் செம்மொழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாசமான உடல் மொழி சைகைகளை வீடியோ பதிவு செய்து அந்த காணொலியை யூடியூபில் பதிவேற்றம் செய்துள்ள பிரியாணி மேன் என்ற யூடியூப் சேனல் நடத்தி வரும் அபிஷேக் ரவி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வந்து குறிப்பிட்டு அந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில அந்த தேனாம்பேட்டையைச் சேர்ந்த பெண் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில நான்கு பிரிவுகளின் கீழே அபிஷேக் ரவி மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பிஎன்எஸ் ஆக்ட், அதே போல ஐடி ஆக்ட், மேலும் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை என்பது எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில தெற்கு மண்டல அந்த சைபர் கிரைம் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் காவல் குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு செம்மொழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாசமான உடல் அசைவு செய்கை காட்டி கொச்சை வார்த்தைகளுடன் யூடியூபில் வீடியோ பதிவேற்றம் செய்த அபிஷேக் ரஃபி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த வகையில பார்த்தோம்னா விசாரணைக்கு பின்னர் அபிஷேக் ரஃபி வந்து நேற்று வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலிலும் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.